பார்த்தியா அதில் தான் நாங்கள் செஞ்சு விளையாண்ட்ருக்கோம் இதுலலாம் கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு விளையாடுவோம் வீட்டிலலாம் சொப்பு ஜாமான் கேட்டால் அந்த காலத்தில் வாங்கியே தர மாட்டாங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருக்குல்ல இதில் தான் தண்ணி அரிசியெல்லாம் ஊற்றி குட்டியாக ஒரு குச்சி எடுத்துக்கும் அதை வச்சு கிண்டி கிண்டி விளையாடுவோம் சோறுங்குற மாதிரி இது மாதிரி நான் இத்தனை சொப்பு ஜாமெண்ட் வாங்கிக்கொண்டு அப்போ நானும் தனியாக ஊற்ற போகிறேன் வாங்கி செய்ய போகிறேன் மீனா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அந்த காலத்தில் ரேவதி நானு முல்லை எல்லாரும் சேர்ந்து விளையாண்டோம்

மேகியெல்லாம் இங்கே இப்போ இருக்க பிள்ளைங்க மேகி பீட்சா பர்கர் அப்படி தானே கேட்குதுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே இதில் செஞ்சு பார்ப்போம் கழுவியாச்சு ஆச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மேகி இங்கே மீனாக எடுத்து வை தண்ணி ஊற்றி கட்டும் பின்னா சரட்டை ஓட்டல் பாத்திரம் இருக்கிற மாதிரியா இருக்கும் எப்படியும் ரொம்ப ஹீட்டாக ஹீட்டாக ஓட்டல் வந்துருந்தோன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே மேகியை சமைச்சிடுவோம் இது இது மேகி ஆ எடுத்துட்டு வச்சியா பாருங்க நான்

சரி சரி ரெண்டு பேர் கொஞ்சம் அமைதியாக இருங்க இங்கே பாருங்க மேகி கொஞ்சம் நேரத்தில் ரெடியாயிரும் இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் மீனை அப்படி போட்டு குத்திக்கிட்டே இருக்காத ஆ இப்போ தான் சொன்னேன் மீனாக கொண்டு தெரியாதுன்னு மேகினா நீல நீளமாக நல்லா இருக்கும் பாருங்க குத்தி குத்தி அப்படியே குட்டி குட்டியாக பிச்சிடுவான் அம்மா அப்பா கிச்சன் செய்கிறதுக்கு டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வருவாங்களா வரமாட்டாங்களா டே கண்ணா அவங்க அப்பா மட்டும் இன்னைக்கு என்கிட்ட டிமிக்கி கொடுக்கட்டும் அவ்வளோதான் சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவேன் எனக்கு கிச்சன் இருந்தால் தான் சாப்பாடு செய்வேன் பாரு <laughs>

வைங்க ஆ போதும் போதும் நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு லைட்டாக தண்ணியாக தான் எனக்கு பிடிக்கும்பா ரொம்ப கட்டியா இருந்தாலும் பிடிக்காது எங்கென்ன பிளேட்டை எடுத்து போடுங்கம்மா இந்த கொட்டாங்குச்சி மேகிக்கு அவ்வளோ ஆசையா இருந்தாலும் சின்ன வயசு நாங்கள் சமைக்கும் போது நல்லா தான் இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு சோறை போட்டு வெந்திருச்சா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு குச்சியை வச்சு நாலஞ்சு ரூபா பார்த்துக்கிட்டே இருப்போம் அதே மாதிரிதான் இப்போ இருக்கும் உங்களுக்கும் இப்போ பாரு பாரு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு

இங்க பாருங்க கரெக்ட்டா இருக்கு அளவும் அம்மா அம்மா இது லைட்டா தண்ணி ஊத்தி அலசிக்கலாம் இது நல்ல பவுல் மாதிரி பெருசா ஹைட்டா தெரியுதுல இதுதான் சூப் வைக்க கரெக்ட்டா இருக்கும் ஏய் சூப்பர்மா நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு பாத்திரம் வாங்கிட்டுக்கணும் பேசாம இதுலயே செஞ்சுரலாமே அதுக்கேத்த மாதிரி சைஸ் சைஸா இருக்குது ஆ இதே உங்க அப்பா முன்னாடி சொல்லு சந்தோஷம்னு இருப்பாரு பேசாம காரடா நீ அம்மா அதுக்குள்ள செஞ்சுடுவாங்க ஓகே மறுபடியும் இப்ப இந்த கொட்டாங்கூடு தண்ணி ஊத்தியாச்சு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் லைட்டா கொதிக்கட்ட கொதிக்கும்போது சூப் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் ரெடி ஆயிரும் இந்த மேகி மிச்சம் இருக்குது வேணும் எடுத்துக்கோங்க சாப்பிட்டுட்டு சரியா எப்படி கறி பிடிச்சி போய் கிடக்குது ஆனா உள்ள மேகி சூப்பரா இருக்குது அம்மா மேகி டேஸ்ட் வேற லெவல் அட்டகாசமா இருக்குமா ஆமாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் சேர்த்து சாப்பிடுறோம் நாங்க இங்க பாருங்க தண்ணி லைட்டா புரு 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 கொதிச்சிட்டு இருக்கு நீங்க முட்டை வந்துட்டே இருந்தது பார்த்தா தெரியும் அந்த வழு பாருங்க இப்ப பொடியே போடுங்க கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ சூப் செய்யலாமா

இந்த மாதிரி தான் குச்சி வச்சிட்டு நானும் ரேவதையும் மாத்தி மாற்றி கிண்டிக்கிட்டே இருப்போம் எவ்வளோ ஆசையா இருந்தது அப்போல்லாம் அதை விளையாடுறதுக்கு இப்பவும் அதே தான் இருக்குது ரொம்ப இருக்கும் போலயே சரி தான் இருந்தா நல்லதுதான் சூப்பர் பாருங்க மாதிரி ஆரம்பிக்குது தெரியுதா லைட்டா பபுள்ஸ் வந்துட்டே இருக்குது நாங்க சாப்பிட்டோம் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு கொடுங்க அதுக்குள்ள சூப்பர் ரெடி ரெடியாயிரும் இதெல்லாம் சாப்பிட்டா நைட் எங்க சாப்பாடு சாப்பிடுவீங்க சரி சரி இதோட முடியட்டும் கொஞ்சம் வேலை மிச்சம் அப்படிதான் இருப்பாங்க நீயும் அப்படிதான் இருப்பேன் இங்கே பாருங்க மறுபடியும் வந்துடுச்சு சூப்பராக இருக்கில்ல கலரே பார்க்கறதுக்கு அது கட்டு இந்த சூப்பை பாருங்க டட டட டடா மாமா போதும் போதும் இதை ஒரு தடவை கிண்டி விட்டு கொடுங்கம்மா டேய் அவ்வளோதாண்ணா சூப்பர் ரெடி ஆகிருச்சி இப்போ இறக்கி வச்சாச்சு எங்க அந்த ஸ்பூனா ஒரு தடவை கிளறி விடுவோம் சரிங்க வாங்கி பார்த்தேன் அணி எப்படி இருக்குன்னு இங்கே பாதி பேங்கி எப்படி

நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா ஆ பொட்டுக்குச்சு வாய் டே கண்ணா இதுக்கு தான் பொறுமையா குடி பொறுமையா குடின்னு சொன்னேன் கேக்குறியா ஒரு வார்த்தையாவது சொல்ற பேச்சு ஒரு தடவை கேட்க கூடாதுன்னு இருக்கீங்க என்ன சரி சரி ஆறுனதுக்கு அப்புறம் குடிங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்ற ஆளா அங்க பாரு எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வர காணும் கிச்சன் எல்லாம் ஒதுங்க வச்சாச்சு